சென்னையை சேர்ந்த பிரபல நரம்பியல் டாக்டர் சுப்பையா கடந்த 2013 வருஷம் செப்டம்பர் 9 தேதி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல கூலி படையினரால கொடூரமா கொல்லப்பட்டாரு. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கிட்டத்தட்ட 8 வருஷங்களா நடந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில சென்னை அமர்வு நீதிமன்றம் இப்போ இந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. குற்றவாளிகள் 9 பேர்ல 7 பேருக்கு தூக்கு தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிச்சு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த கொலை வழக்கோட பின்னணி அண்ட் அது மட்டும் இல்ல இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பத்தி பார்க்கலாம். நரம்பியல் துறையோட புகழ்பெற்ற மருத்துவரான சுப்பையாவுக்கு கன்னியாகுமரி தான் சொந்த ஊரு. மருத்துவர் சுப்பையாவோட தாய்மாமன் பெருமாளுக்கு காது வாய் செயலிழந்து விட்டது மட்டும் இல்லாம அவருக்கு குழந்தையும் இல்ல. இந்த நிலையில தான் அன்னப்பழம் அப்படின்றவங்கள 2 தாரமா அவரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணமான கொஞ்ச காலத்திலேயே பெருமாள் கூட ஏற்பட்ட மனக்கசப்பால அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. 3 வருஷங்கள் கழிச்சு கையில ஒரு குழந்தையோட திரும்பி வந்த அன்னப்பழம் பெருமாளுக்கு சொந்தமான 2½ நிலத்துல தனக்கும் குழந்தைக்கும் சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட சண்டை போட்டாங்க. இத ஏற்க மறுத்த பெருமாள் தன்னோட சொத்தை எல்லாத்தையும் தன்னுடைய சகோதரியும் சுப்பையாவோட அம்மாவுமான அன்னக்கிளியோட பெயர்ல எழுதி வச்சிட்டாரு. இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றதுல அன்னப்பழத்துக்கும் அன்னக்கிளிக்கும் ரொம்ப காலமா பிரச்சனை நடந்துட்டு வந்துச்சு. இது தொடர்பா சிவில் வழக்கும் நடந்துட்டு வந்துச்சு. இது தொடர்பா கோர்ட்ல கேஸும் நடந்துச்சு. அன்னப்பழம் அன்னக்கிளி இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட இந்த சொத்து தகராறு இவங்கள தாண்டி அன்னப்பழத்தோட மகன் பொன்னுசாமிக்கும் அன்னக்கிளியோட மகன் சுப்பையாவுக்கும் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 50 வருஷங்களா நடந்துட்டு வந்துச்சு. டாக்டர் சுப்பையாவை கொலை செஞ்சுட்டு அந்த நிலத்தை அபகரிக்க பொன்னுசாமி குடும்பத்தினர் முடிவு செஞ்சாங்க. அவங்க திட்டமிட்டபடி செப்டம்பர் 14 தேதி ஆரேபுரத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையிலிருந்து வெளியில வந்த மருத்துவர் சுப்பையாவை கூலி படையினரை வச்சு வெட்டி சாச்சிட்டாங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சுப்பையா செப்டம்பர் 23 தேதி உயிரிழந்தாரு. மருத்துவமனைக்கு வெளியில இருந்த சிசிடிவி கேமராவில பதிவாயிருந்த இந்த கோரமான கொலை சம்பவ காட்சிகள் ஊடகங்கள்ல வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருந்துச்சு. தமிழகத்துல அந்த சமயத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த கொலை வழக்கு தொடர்பா அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு ஆசிரியர் பொன்னுசாமி, அவங்களோட மனைவி மேரி புஷ்பம், இவங்களோட மகன்களான ஃபாசில், போரிஸ் இவங்களோட கூலி படையினரையும் சேர்த்து மொத்தம் 10 பேரை இந்த வழக்கின் காரணமா கைது பண்ணாங்க. இந்த வழக்குல கைதான கூலிப்படையை சேர்ந்த ஐயப்பன் அப்ரூவர் ஆனாரு. இந்த வழக்கு தினந்தோறும் சென்னை செஷன்ஸ் கோர்ட்ல நடந்துட்டு வந்துச்சு. பல வருஷங்களா நடந்துட்டு வந்த இந்த வழக்க தினசரி விசாரணை அப்படின்ற அடிப்படையில ஜூலை மாதத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு 31 தேதி சென்னை ஐகோர்ட் இதுக்காக உத்தரவிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா தினந்தோறும் இந்த விசாரணை நடந்துச்சு. அரசு தரப்புல சிறப்பு அரசு வக்கீல் என் விஜயராஜ் அப்படின்றவரு ஆஜராகி வாதாடினாரு. குற்றம் சாட்டப்பட்டவங்க தரப்புல மூத்த வக்கீல்கள் பல பேரு ஆஜராகி வாதிட்டாங்க. அரசு தரப்புல 57 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருந்துச்சு. 173 சான்று ஆவணங்கள், 42 சான்று பொருட்கள்னு பல விஷயங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர்களோட தரப்புல 3 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருந்துச்சு. 7 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லா தரப்பு வாதங்களும் முடிவடைஞ்ச நிலையில ஆகஸ்ட் 4 தேதி அதாவது புதன்கிழமை இந்த வழக்குக்கான தீர்ப்பை ஹைகோர்ட் அறிவிச்சாங்க. இந்த வழக்குல பொன்னுசாமி உட்பட 9 பேரும் குற்றவாளிகள்னு காலையில 10:30 மணிக்கு அறிவிச்ச நீதிபதி அல்லி தண்டனை விவரத்தை மதியம் தெரிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க. இத தொடர்ந்து மதியம் 2:15 மணிக்கு தீர்ப்ப வாசிச்ச நீதிபதி பொன்னுசாமி அவரோட மனைவி மகன்கள் உட்பட 9 பேருக்கும் தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சாங்க. இந்த வழக்குல அப்ரூவரா மாறின ஐயப்பனுக்கு எந்தவித தண்டனையும் கொடுக்கப்படல. சோ இந்த வழக்கோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வழக்குக்குள்ள என்ஜினியர், டாக்டர், வக்கீல்னு பல துறைகளை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஒரே குற்ற வழக்குல 4 முக்கியமான துறைகளை சேர்ந்தவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்கிறது இந்தியாவிலேயே இதுதான் முதன்முறையா நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த வழக்குல தந்தை மகன்கள்னு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.